வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் தமிழ் இந்த நிகழ்ச்சி கலைஞர் தொலைக்காட்சியின் என்றும் சூப்பர். சொல்லுவாங்க இல்லையா, லைஃப் இஸ் ஷார்ட், வாட் யூ லைக் யூ லிவ் அப்படின்வாங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வந்து வாழ்வதற்கு தாங்க, நமக்கு என்ன பிடிக்குதோ அந்த ஏற்ற மாதிரி நம்ம வாழ கற்றுக்கணும். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பேசினாதான், நம்ம பாஷையில் பார்த்தீங்கன்னா இந்த பீட்டர் விடுறதுக்கு ரொம்பவே ஆசைப்படுவாங்க. அதில் வெற்றி பெறுறாங்களா இல்லையன்றல, ஆனால் முயற்சி நிறையவே பண்ணிகிட்ருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆங்கிலம் பேச ஆசைப்படுற ஒரு வித்தியாசமான தொகுப்பு தான் இன்றைய நிகழ்ச்சி. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஸ்டாரை சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருக்குமே பிடிக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவருடைய வே ஆஃப் அந்த டைலாக் டெலிவரி, அவருடைய நடை உடை பாவனை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுக்கு முக்கிய காரணம் அவர் பண்ணுற அந்த ஸ்டைல்ஸ். சரி, சூப்பர் ஸ்டாருடைய தமிழ் ரொம்ப அழகாக இருக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். அதையும் தாண்டி இப்போ பார்க்க போகிற காட்சியில் பார்த்தீங்கன்னா அவர் இங்கிலீஷில் கலக்கியிருப்பார், தமிழையும் இங்கிலீஷையும் கலந்து சூப்பராக இங்கிலீஷ் பேசியிருப்பார். காட்சியை பாருங்கள். புது விதிமுறையே வந்திருக்கு, இங்கிலீஷ்ல தான் பேசணும், அம்மா அப்பா வந்து மம்மி டாடி அப்படிதான் கூப்பிடணும், அதுதான் பெருமை அப்படின்னு ஒரு தவறான முன்னுதாரணம் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, எங்கேயாவது கேர்ள்ஸ் பாத்துக்கிட்டாங்க இங்கிலீஷில் தான் பேசுவாங்க, ஆனால் கொஞ்ச தூரம் போன பிறகு அவங்க தனியாக இருக்கும்போது தமிழில் தான் பேசுவாங்க. இப்போ இந்த மாதிரி ட்ரெண்டு போய்கிட்டு இருக்கு. சரி, இந்த மாதிரி விஷயங்களை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நமது தாய்மொழி தமிழ் அது எல்லாருக்குமே தெரியும். அந்த மொழியை எப்படி வளர்க்கலாம், அந்த மொழியை பேசி நம்ம எப்படி சந்தோஷப்படலாம் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறதே கிடையாது. என்ன இருந்தாலும் அந்த மாடர்ன் வேர்ல்டில் இங்கே இருக்கிற பிக் சொசைட்டியில் இந்த மாதிரி விஷயங்கள் சகஜம்தான். இங்கேயும் அப்படிப்பட்ட ஒரு காட்சி வருது. இங்கே என்ன பிரச்சனை பாருங்கள். ஒரு வேலைக்கு போறதுனா கண்டிப்பா அந்த இன்டர்வியூவை அட்டெண்ட் பண்ணி ஆகணும். ஒரு இன்டர்வியூல பாத்தீங்கன்னா நிறைய கேள்விகள் கேட்கப்படலாம், அதுவும் ஆங்கிலத்திலே கேட்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் சரி ஆங்கிலத்திலே பதில் சொல்ல நிறைய பேர் முயற்சி பண்ணுவாங்க. அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சா கண்டிப்பா அந்த இன்டர்வியூல அவங்க தோல்வி அடைஞ்ச மாதிரி தான். அதனால பொதுவாக இன்டர்வியூக்கு போறவங்க எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவாங்க. அங்கே கேள்விகள் கொஞ்சம் சுலபமாக இருந்தாலும் அங்கே ஸ்பான்டேனியஸாக ஏதாவது ஒரு கேள்வி கேட்கும்போது அட்டடா இதுக்கு எப்படி கிராமரை கொண்டு வர்றது, எந்த வேர்டை போடுறது அப்படின்னு ஒரு குழப்பம் வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் இந்த ஹீரோ தவிக்கிறாரு. அவருடைய தவிப்பு என்ன, காட்சியை பாருங்க. என்னங்க, நான் முதலே சொன்ன மாதிரி ஆங்கிலம் நமக்கு தேவைதான், ஆனால் தமிழுக்கு அடுத்துதான் ஆங்கிலம் அப்படின்றத நிறைய பேர் யோசிக்கிறது இல்லை. சரிங்க, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுபவர் என்றும் அன்புடன் தமிழ்.